गाइस ना उंगले फुटबॉल न्यूज तमिल के வரவேற்கிறேன் இந்த வீடியோல நம்ம சில இம்பார்ட்டன்ட்டான and சில இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் பத்தியும் பார்க்க போறோம் அதுல முக்கியமா FIFA men's best player FIFA best goalkeeper FIFA best coaches ஓட நாமினிஸ் பத்தியும் பார்க்க போறோம் அதுபடி இல்லாம லியோனல் மெஸ்ஸி கிறிஸ்டியானோ ரொனால்டோ பத்தி சொல்லி இருக்காரு அத பத்தியும் அண்ட் லியோனல் மெஸ்ஸி இந்த சீசன் சாம்பியன்ஸ் லீக்கோட ஃபேவரட் டீம்ஸ் பத்தியும் சொல்லி இருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் FIFA ஓட பெஸ்ட் பிளேயர் பெஸ்ட் கோல் கீப்பர் அண்ட் பெஸ்ட் கோச்சஸ் ஓட அவார்ட் ஜனவரி 2022 அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஆனா இப்போ இதோட நாமினிஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம பெஸ்ட் கோச்சோட நாமினிஸ் பத்தி பார்க்கலாம் Tottenham head coach Antonio Conte, Germany national team head coach Hansi Flick, Manchester City head coach Pep Guardiola, Argentina head coach Lionel Scaloni, Atletico Madrid head coach Diego Simeone, Chelsea head coach Thomas Tuchel, and Italy national team head coach Mancini. FIFA World Best Player nominees yari yarena? Real Madrid lende Karim Benzema, Manchester United lende Cristiano Ronaldo, PSG lende Lionel Messi. Manchester City ல இருந்து கெவின் டி ப்ரூனே, Chelsea ல இருந்து ஜார்ஜினோ, Borussia Dortmund ல இருந்து எர்லிங் ஹாலண்ட், Chelsea ல இருந்து காண்டே, Bayern ல இருந்து லெவன்டாஸ்கி, PSG ல இருந்து நெய்மார் அண்ட் எம்பாப்பே, and Liverpool ல இருந்து சாலா. The FIFA best goalkeepers ஒரு நாமினிஸ் யார் யாரேனா? Liverpool goalkeeper அலிசன் பெக்கர், PSG goalkeeper டொனாரம்மா, Leicester City goalkeeper காஸ்பர் ஷுமைகர், Chelsea goalkeeper எட்வார்ட் மெண்டி Bayern goalkeeper Manuel Neuer. இல்ல முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எமிலியானோ மார்டினஸ் இந்த நாமினி லிஸ்ட்ல இல்ல. ஆனா அவர் கோப்பா அமெரிக்கா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. முக்கியமா அர்ஜென்டினா கோப்பா அமெரிக்கா வின் பண்றதுக்கு இவர் தான் முக்கியமான காரணமா இருந்தாரு. அதுலயும் செமி ஃபைனல்ல அகைன்ஸ்ட் கொலம்பியா பெனால்டி ஷூட்அவுட்ல 5 பெனால்டிஸ்ல இவர் 3 பெனால்டி சேவ் பண்ணாரு. அண்ட் ஃபைனல்லயும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. இவர் இந்த நாமினிஸ் லிஸ்ட்ல இல்லாதது ফুটবল லவர்ஸ்க்கு ஒரு ஷாக்கிங் நியூஸா தான் இருக்கு. ஜான்லிஸ் ரொமேரோ என்ன சொல்லியிருக்காருன்னா குன் அகுவேரோவுக்கு அரேத்மியா டயக்னோசிஸ்னால ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுனால அவர் ফুটবলல இருந்து ரிட்டையர் ஆகறதுக்கு டிசைட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த டிசிஷனை அவர் இந்த வாரம் நடக்கிற பிரஸ் மீட்ல அனௌன்ஸ் பண்ண வர மாதிரியும் சொல்லியிருக்காரு. இத அகுவேரோட ஃபார்மர் டீம்மேட் சமீர் நசரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பார்சலோனா பிரசிடென்ட் ஜோவான் லபர்டா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காருன்னா லியோனல் மெஸ்ஸியும் ஆண்ட்ரஸ் இனியஸ்டாவும் பார்சலோனாக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு எப்பவுமே லைக் பண்ணுவாங்க நானும் அதை வரவேற்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பிளேயராக வரமாட்டாங்க கோச்சாக வருவாங்க இல்லை மேனேஜிங் ரோலில் பார்சலோனாக்கு ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி ஆண்ட்ரஸ் இனியஸ்டா என்ன சொல்லியிருக்காருன்னா பார்சலோனா தான் என்னோட சொந்த வீடு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்றைக்கும் நான் தயாராக இருக்குன்னு இனியஸ்டா சொல்லியிருக்காரு. லியோனல் மெஸ்ஸி கிறிஸ்டியானோ ரொனால்டோ பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா மேன்செஸ்டர் யுனைடெட்ல நிறைய கிரேட் பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்க ஸ்ட்ராங்கான டீமும் கூட கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆல்ரெடி அந்த டீமுக்காக விளையாடி இருக்காரு. இதோட செகண்ட் ஸ்பெல்லும் கூட கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு அடாப்ட் ஆகிறதுல பிரச்சனையே கிடையாது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஸ்டார்டிங்ல இருந்து கோல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல இருந்து நமக்கு தெரிய வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு அடாப்ட் ஆகிற சிம்பிளான விஷயம்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. லியோனல் மெஸ்ஸி பிரீமியர் லீக் பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா பிரீமியர் லீக் நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியான லீக் கிடையாது இது ரொம்ப டிஃபிகல்ட் அண்ட் காம்படிட்டிவான லீக்னு சொல்லியிருக்காரு. டிசம்பருக்கு அப்புறம் பிரீமியர் லீக்ல நிறைய சேஞ்சஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. லியோனல் மெஸ்ஸி சாம்பியன்ஸ் லீகை வின் பண்றதுக்கு ஃபேவரட் டீம்ஸ் பத்தி சொல்லியிருக்காரு. அது என்னென்ன டீம்ஸ்னா லிவர்பூல் மேன்செஸ்டர் சிட்டி பாயர்ன் மியூனிச் ரியல் மேட்ரிட் அத்லெட்டிகோ மேட்ரிட் அண்ட் பிஎஸ்ஜின்னு சொல்லியிருக்காரு. இவர் லிவர்பூல் பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா லிவர்பூல் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க 2019ல சாம்பியன்ஸ் லீகை வின் பண்ணும்போது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இவர் இந்த சீசன் சாம்பியன்ஸ் லீகை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சீசன் சாம்பியன்ஸ் லீக் மற்ற சீசன் மாதிரி கிடையாது. ஏன்னா இந்த சீசன் ரொம்ப காம்படிட்டிவாக போயிட்டுருக்கு. ஏன்னா நிறைய டீம்ஸ் வந்து இந்த சீசன் சாம்பியன்ஸ் லீகை வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு லியோனல் மெஸ்ஸி சொல்லியிருக்காரு. ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஃபுட்பால் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நன்றி.